வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வெஜ் பிரியாணி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்ப வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம சமைக்கும் போது ஒன்னொன்னா பாத்துக்கலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்காக ஒரு குக்கர் வச்சாச்சு. குக்கர்ல 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு பண்ற பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். கூடவே ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா 2 துண்டு பட்டை சேர்த்திருக்கேன், 4 கிராம்பு, சின்னதா ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய். இது இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் இந்த மாதிரி கருப்பு ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி சேர்த்துக்கிறேன். இது இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த கரம் மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி செய்யும்போது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கும் போது தான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி போட்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்ப 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்துல 2 பச்சை மிளகாய் சும்மா இந்த மாதிரி லேசா கட் பண்ணி கீறி வச்சிருக்கேன். இதுல இருந்து காரம் வராது, பிளேவர் மட்டும் வரும். இதை சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ்ல தக்காளி, 2 தக்காளி. ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் சேர்த்துக்கங்க. இதையும் பொடியா நறுக்கிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு தக்காளி மசஞ்சு வரும்போது இப்ப மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த மசாலாவும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப மல்லி இலை பாத்தீங்க அப்படின்னா 1/2 கைப்பிடிக்கு உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே புதினா இலையும் 1/2 கைப்பிடிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்லி புதினாவை இந்த மாதிரி எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா பிரியாணி நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சமயத்துல சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கிறோம். இப்ப மல்லி புதினாவும் நல்லா வதங்கி இருக்கு. இந்த சமயத்துல இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல புளிப்பு இல்லாம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்துல காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் காலிஃபிளவர்ல 1 பூ எடுத்திருந்தேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிட்டு இதை வந்து சுடு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு சேர்த்திருந்தேன். அதுக்குள்ள ஒரு 3-4 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்து வச்சாச்சு. இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு எடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருந்தேன், இப்ப வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, நம்ம பட்டாணி காயில இருந்து உரிச்சு எடுத்தது. இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுல 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயில எல்லாம் உப்பு பிடிச்சது அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த சமயத்துல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
இப்ப நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம சாதம் வைக்கிற பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம். சீரக சம்பால செஞ்சாலும் நல்லா இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி இப்ப பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படின்னா இந்த டம்ளருக்கு தான் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இதுல 4 டம்ளருக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நீங்க எந்த மாதிரி அரிசிக்கு தண்ணி வைப்பீங்களோ உங்க அரிசிக்கு அதுக்கேற்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்ப தண்ணியை ஊத்திக்கலாம். இப்ப இந்த பிரியாணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க தண்ணி மட்டும் சேர்க்காம தேங்காய் பாலும் சேர்க்கலாம். அந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா சுவையா இருக்கும். அதே மாதிரி காய் பாத்தீங்க அப்படின்னா நான் போட்ட காய் மட்டும் இல்லாம கேரட் பீன்ஸ் ரெகுலரா இருக்கிற காய் கூட போட்டு இதே மெத்தட்ல நீங்க பிரியாணி செய்யலாம். அதுவும் ரொம்ப சுவையாவே இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொட்டை இல்லாம எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. அப்பதான் கசப்பு இல்லாம இருக்கும். இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காயில கொஞ்சமா சேர்த்துருக்கோம். கலந்து விட்டுக்கலாம். இப்ப குக்கர் மூடிய பாத்தீங்க அப்படின்னா சும்மா தான் வச்சுக்கிறேன். நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் விசில் போட்டுக்கலாம். இப்ப நம்ம மூடி வச்சு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப வந்து நம்ம விசில் போட போறோம். அதுக்கு முன்னாடி மல்லியும் புதினாவும் சேர்க்கலாம். இப்ப கொஞ்சமா மேல கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. மிதமான தீயில ஒரே 1 விசில் வச்சுக்கிறேன். நீங்க எந்த மாதிரி உங்க அரிசியோ அதுக்கு ஏத்த அளவுக்கு வச்சுக்கலாம். என் அரிசி பாத்தீங்க அப்படின்னா நான் 1 விசில் தான் வைப்பேன். அதனால 1 விசில் வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு 1 விசில் வந்து ஒரு 20 நிமிஷம் போல ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். பிரியாணியை திறந்த உடனே நல்ல வாசனையாக இருக்குது. வீடே மணக்குதுங்க, அந்தளவுக்கு வாசனையாக இருக்குது. இப்போ பிரியாணியை நம்ம கிளறி விடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டியோட பின்பக்கத்தை யூஸ் பண்ணி கிளறி விட்டோம் அப்படின்னா குழையாது. அதே மாதிரி ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கும்போது போட்டு கிளறணும் அப்படின்னாலும் குழஞ்சிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதில் நம்ம சேர்த்த காலிஃப்ளவர்லாம் கரெக்டாக முழுசு முழுசாக நம்மளுக்கு அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம காய்கள்லாம் சேர்த்துட்டு செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச காய்கறியாக சேர்த்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இது மாதிரி காய்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை ரோஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு, காலேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லஞ்ச் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சும் கூட. இந்த மாதிரி நம்ம லஞ்ச் கொடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். கொட்டது இந்த மாதிரி பட்டாணி, உருளைக்கிழங்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் எல்லாமே எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதே மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக பண்ணிவிடுங்க.